அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். 2:30 மணிக்கு முதல்ல வெயில் நிறுத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சுருக்கமாக முடித்து வருகின்றோம். நடக்கப் போகின்ற சட்டசபை தேர்தல் April 6 உங்களுடைய வாக்குகளை நீங்கள் தாமரை சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். காரணம், தாமரை இந்த முறை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி, கூட்டணியில் இருக்கும். ரெட்டலை இருக்காதுங்க அம்மா, ரெட்டலைக்கு மேல தாமரை தான் நிக்கிறீங்க. தாமரைக்கு நீங்க ஓட்டு போறதுனால ரெண்டு போன விஷயங்கள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முதலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக போகின்றார். அவருடைய தேர்தல் அறிக்கையில என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ முதல் நாளில் நிறைவேற்றப்படும். உதாரணத்திற்கு நீங்க தேர்தல் அறிக்கை பார்த்திருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை, வாஷிங் மிஷின் ஒரு ஒரு வீட்டு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். வாஷிங் மிஷின் வரும்போது அதை தாண்டி ஒரு ரேஷன் கார்டு யாரு வச்சிருக்கீங்களோ 1500 ரூபாய் பணம் ஒரு மாசத்துக்கு, வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 18000 ரூபாய் பணம், அதுவும் வரப்போகிறது. 6 சிலிண்டர் இலவசமாக வரப்போகிறது. கரண்ட் 180 யூனிட், யாரும் பணம் கட்ட வேண்டாம், அது இலவசமா வருது. அதை தாண்டி கரண்டையும் தாண்டி உங்களுக்கு இலவசமாக 2-3 விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த இலவசம் இலவசம் பாப்பாங்க, பாட்டி கூட கேட்டாங்க என்னங்க இலவசம் சொல்றீங்க, இலவசமே வேண்டாம். நீங்க அப்படி பார்க்காது. ஒரு சாதாரண பெண்மணி ஒரு நாளைக்கு துணி துவைக்கிற நேரம் 1.5 மணி நேரம். அது உங்களுக்கு வாஷிங் மிஷின் கிடைச்சிருச்சுன்னா 1.5 மணி நேரத்தை நீங்க சேமிச்சு வேற ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யலாம். அதே போல 18000 ரூபாய் பணம் உங்க ரேஷன் கார்டு கொடுப்பது, அதை வைத்து நீங்க வேற ஏதாவது செய்யணும். ஒரு ஆடு வாங்கி வரலாம், குட்டி வாங்கி வரலாம், மாடு வாங்கி வரலாம். அதன் மூலமாக நீங்கள் வருமானத்தை இரட்டு பண்ணலாம் என்பதற்காக. அதனால் நிச்சயமாக இதை சலுகைகளாக பாருங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் ஆட்சி கொண்டு வாங்க. தாமரையை ஜெயித்திருப்பதன் மூலமாக நம்முடைய டெல்லியின் கவனம் அரவக்குறிச்சியின் மீது இருக்கும். டெல்லியின் கவனம், நம்முடைய பிஜேபி கட்சி டெல்லியில ஆண்டுகிட்டு இருக்கு, தாமரை கட்சி, அதனுடைய கவனம் வந்து டெல்லி மேல இருக்கும். டெல்லியில் இருக்கிற கவனம் வந்து அரவக்குறிச்சி மேல இருக்கும். வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும், நீர் மேலாண்மை உயர்த்தப்படும், தண்ணி பிரச்சனை, ஆண்டிப்பட்டி கோட்டை இங்கிருந்து ஆரம்பிச்சு கடத்தி வரைக்கும் போனீங்கன்னா எல்லா இடத்துலயுமே குடிதல் நீர் பிரச்சனை, எல்லா இடத்துலயுமே தண்ணி தான் பிரச்சனை. அந்த தண்ணி பிரச்சனை வந்து சரி செய்யறதுக்கு நமக்கு ஃபண்ட் வேணுங்க. மத்திய அரசு இருந்து நிதியுதவி கொண்டு வந்து நிச்சயமாக ஒரே முறையில சரி செஞ்சிடணும். ஆனால் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாமரைக்கு நீங்க அளிக்கின்ற ஓட்டு ரெட்டலைக்கும் போடுற ஓட்டு, தாமரைக்கு போடுற ஓட்டு எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு போடுற ஓட்டு, தாமரைக்கு போடுற ஓட்டு நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுக்கு போடுற ஓட்டு. அதனால் இந்த முறை இந்த வாய்ப்பை விடாமல் தாமரைக்கு வாக்களிங்க. என்னை பற்றி சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், நான் தான் உங்களுடைய வேட்பாளர் அண்ணாமலையினுடைய பெயர். 10 ஆண்டு காலம் IPSல 3 மாவட்டத்தில் SPயா பணியாற்றி விட்டு, ஒரு மாநகரத்தில் DCPயா பணியாற்றி விட்டு அடிப்பட்டலை வேலை செய்ய வேண்டும் என்று அரசியல் பிரவேசமாக இங்கு வந்திருக்கின்றேன். உண்மை நேர்மை ஞானம் மட்டுமே கொடுத்திருக்கேன். கண்டெய்னர்ல பணமோ ஆம்புலன்ஸ்ல பணமோ வேற எதுவும் இல்ல. உண்மை கொடுப்பேன், நேர்மை கொடுப்பேன், நாணயம் கொடுப்பேன். உங்களுடைய பிரச்சனை உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். அதனால் இந்த முறை உங்களுடைய பொன்னான வாக்குகளை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க. April 6 உங்களுடைய ஒரு ஒரு வாக்குமே முக்கியம். ஓட்டு போடும் பொழுது சிந்திச்சு போடுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கின்ற வாக்காக இருக்க வேண்டும். அந்த வாக்கின் மூலமாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, நீங்க பண்ற விவசாயத்துக்கு தண்ணியோட மூலமாக கிடைக்கணும். அதனால யோசிச்சு ஓட்டு போடுங்க. நிச்சயமாக 60 குறிச்சிலே மாற்றத்தை கொடுப்போம். நம்முடைய இஸ்லாமிய சகோதரி அக்கா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கான ஒரே நோக்கம் வந்து இங்கேயே கூட இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கு என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எல்லா மதம் நமக்கு சமம்தான். என்னடா மனிதனாக பிறப்பது ஆண்டவனின் கட்டளை. பட் எந்த மதத்துல பிறந்தீங்க அப்படிங்கறத நீங்கள் நானும் முடிவு செய்ய மாட்டோம். பிறக்கும் பொழுது நீங்கள் ஒரு மதம், நான் ஒரு மதம், அதைத்தான் பிஜேபி கட்சியும் கூட நினைக்கின்றது. அதனால் இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மத அரசியல் செய்வதுதான் அவங்களுடைய பிளட், ரத்தத்திலே இருக்குது. மத அரசியல் செய்து கொண்டு பிரிந்து கொண்டிருக்கின்றாங்க. அரவக்குறிச்சியிலே அக்கா அவர்கள் கடினமாக எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் போய் பேசிட்டு இருக்காங்க. தாமரை கோட்டு போடுங்க, இந்த மாதிரி நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது என்று உங்கள் சார்பாக அக்காவை இங்கே வரவேற்கின்றேன். நிச்சயமாக 60 குறிச்சி தொகுதியிலே தாமரை தான் வெற்றி பெறப் போகிறது. எந்த ஒரு மாற்றத்திற்கும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் நீங்கள் முடிவாக முதல் பட்டம் அமைச்சு தாமரை ஓட்டு போட்டோம், நிச்சயமாக நல்லது நடக்கும், வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.